ஓகே செகண்ட் கொஸ்டின் ஷோ தட் எனி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் என்ன கேட்டிருக்காங்க ஆட் இன்டீஜர் கேட்டிருக்காங்க ஆட் இன்டீஜர் அப்படின்னா வர வேல்யூ வந்து ஆடில் இருக்கணும் சரியா ஆட் நம்பர்னால் என்னென்னா 1, 3 இந்த மாதிரி 1, 3, 5, 7 இந்த மாதிரி வர வேல்யூஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே செக் பண்ணி பாருங்கள் கொஸ்டின்ட்டுக்கு வந்து க்யூ க்யூ இஸ் சம் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க ஸோ பாசிட்டிவ் ஆட் இன்டீஜராக வரணும் அப்படிங்கிறாங்க க்யூக்கு 1 கொடுத்து பாருங்கள் க்யூ 6 ones are 6, 6 plus 1 7 ஆட் இன்டீஜர் வருது இங்கே 1 கொடுத்து பாருங்கள் 6 ones are 6 அண்ட் 6 plus 3 is 9 ஸோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது ஆட் இன்டீஜர் வர மாதிரி நம்ம சம் எடுத்துகிட்டு வரணும் பட் என்ன மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் சரி ஈக்விட்ஸ் டிவிஷன் லீமா இப்போ ஈக்விட்ஸ் டிவிஷன் லீமாவில் சாரி அல்காரிதமில் A is equal to BQ plus R. Zero is less than or equal to R less than B. எழுதும்போது கண்டிப்பாக இது எழுதிட்டு தான் நம்ம சம்மே ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஈக்விட்ஸ் டிவிஷன் ஃபார்முலா தான் சொல்லும் போதே இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் சரி இப்போ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறது என்னென்னா இது இந்த மாதிரி வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நமக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6A நம்ம B-ஆ எடுத்துக்கலாம் சரியா இங்கே என்ன எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாடல் வந்து இந்த மாடலில் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஏபி லெட் ஏ பி எனி சரி ஏபி எனி இன்டீஜர் அப்புறம் பி ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் இருக்கிறதுனால பிஏ 6 எடுத்துக்கேன் சரியா சரி பி 6 எடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன வரும் 0 is less than or equal to R less than B பி இருக்கிற இடத்துல நான் 6 போடுறேன் அப்போ என்ன வரும் ஸோ ஆருக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரி இதே ஈக்விட்ஸ் டிவிஷன் ஃபார்முலாவில் நம்ம எடுத்துகிட்டு வரோம் சரியா ஓகே ஏ ஈக்குவல் டு பி என்னது 6 plus 6 into Q 6Q ப்ளஸ் இங்கே என் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்போ 0 ஸோ ஆன்சர் என்ன வரும் 6Q இங்கே நான் வந்து கியூவுக்கு இந்த சம்மில் இன்டர் இந்த சம்மை வந்து சொல்லும் போதே நான் என்ன சொல்லியிருந்தேன் 1 செக் பண்ணி பாருங்கள் இங்கே 1 போட்டிங்கன்னா என்ன வரும் 6 into 1 are 6 என்ன வருது நமக்கு ஈவன் நம்பர் வந்துடுது அடுத்தது வென் ஆர் ஈக்குவல் டு 1 ஸோ ஏ ஈக்குவல் டு 6Q plus 1 என்ன வரும் இந்த ஆன்சர் அங்கே வந்துடுமா ஸோ 6Q plus 1 தான் ஆன்சர் சரி வென் ஆர் ஈக்குவல் டு 2 ஏக்குவல் டு 6Q plus 2 என்ன 6Q plus 2 ஆன்சரை தனியாக இந்த மாதிரி எடுத்து எழுதுங்க இங்கே வந்து சம்மு போடுற மாதிரி போட்டுட்டு ஆன்சராக இங்கே எடுத்து எழுதுங்க இதோட நிறுத்திக்காதீங்க இங்கே தான் வந்துருச்சுன்னு நிறுத்தாதீங்க இங்கே எடுத்து தனியாக எழுதி போ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ என் ஆர் ஈக்குவல் டு 3 ஸோ ஏக்குவல் டு 6Q plus 3 R equal to 4, so A equal to 6Q plus 4. So R equal to 5, so A equal to 6Q plus 5. சரி இதில் செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன வந்தது நமக்கு இங்கே 1 செக் பண்ணிங்கன்னா 6Q 6 தான் ஆன்சர் வரும் ஸோ இங்கே வந்து செக் பண்ணும்போது 1Q பி எனி இன்டீஜர் இன்டீஜர் க்யூக்கு 1 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 7 ஆஸ் அ நம்பர் ஆட் நம்பர் வருது தென் திரும்பவும் இங்கே பாருங்கள் 6க்கு 1 கொடுத்து பாருங்கள் க்யூக்கு 1 கொடுத்தீங்கன்னா 6 plus 2 வரும் 6 plus 2 8 இட்ஸ் ஈவன் நம்பர் ஸோ நமக்கு ஆல்டர்னேட்டாக நமக்கு எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ் கிடைக்குது அவங்க கேட்டிருக்கிறது என்னது 6Q plus 1 6Q plus 3 வருதான்னு செக் பண்ணி மட்டும் பார்க்க சொன்னாங்க அதில் வந்து நம்ம என்ன க்யூ ஈக்குவல் டு எனி இன்டீஜர் நான் இங்கே வந்து க்யூ ஈக்குவல் டு 1 இருக்கும்போது இதில் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு 6 தான் வருது தென் க்யூ ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நான் இதில் செக் பண்ணி பார்க்குறேன் எனி இன்டீஜர்னு அவங்க சொன்னதுனால இங்கே 2 கூட போட்டு பாருங்கள் 6 2s are 12 12 plus 1 13 ஆட் நம்பர் தானே கண்டிப்பாக இதில் ஒரு 2 போட்டு பாருங்கள் 6 2s are
12 plus 2 14 odd number varudha inga sir even number varudha odd even odd even so any integer neenga ulla kodukumbodhu enna varudhu value udi output enna varudhu ungalku odd even vandute irukku so idu namakku satisfy pannudhu adhe maari dhaan indha q la 7 6 equal to na inga vandu 6 q equal to 3 kudukuren seringla q equal to 3 koduthu paakren 6 3 sa 18 18 plus 3 is 21 सो इत आड नंबर सेट पड़ी पात्रा सुनिंग सिक्स क्यू प्लस वन आर सिक्स क्यू प्लस थ्री एद क्यूडे पासीव इंटीजर चेक पड़े आड नंबर वो इत रे आड नंबर वो चेक पड़ा नम्बर इतनी चेक पड़ी पाता वन को पातम आड नंबर वो रेडम और थ्री को पातम आड नंबर वो सो इत प्रूवन सर सिक्स क्यू प्लस वन आर सिक्स क्यू प्लस थ्री इज आड वन Q is some integer, okay? Okay. Third question. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா an army contingent of 616 members of members is to march behind on an army band of 32 members in a parade. The two groups are to march in the same number. Of the column, sorry. What is the maximum number of column in which they can march? Okay. ஒரு army contingent. என்னன்னா ஒரு programல நம்ம லைனா நின்னு band வாசிப்பாங்க இல்லையா? அந்த march past போறாங்க இல்லையா? அதான் சொல்றாங்க. அதுல மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 616 members இருக்காங்க. So sorry, 32 members அவங்கள row by row நிக்க வைக்கணும். சரியா? columnல நிக்க வச்சீங்கனா எத்தனை column நமக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு நம்ம ஈக்ளிப்ஸ் டிவிஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஈக்ளிப்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஹெச்சிஎஃப் ஆன்சர் தான் என்ன வரும் அந்த ரோக்கான ஆன்சர் வரும் சரிங்களா சரி ஈக்ளிப்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னது ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் ஜீரோ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பி முடிஞ்சது சரி நமக்கு எது பெருசுங்க சிக்ஸ் 16 இந்த நம்பர் தான் பெரிய நம்பர் அண்டு சின்ன நம்பர் எது 32 ஸோ பிக்கு 32 கொடுத்தாச்சு ஏக்கு 616 கொடுத்தாச்சு சரி 616 நீங்கள் நார்மலாக டிவிஷன் மெத்தடில் செக் பண்ணி போட்டாலும் சரி இல்லை நான் இதிலே வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 320 ஸோ இதுக்கு 320 வர்றதுக்கு வாய்ப்பு இங்கே இல்லை நான் அதனால் 20 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன் 20 டைம்ஸ்னால் 640 வந்துடும் சரிங்களா 640 ஸோ 19 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன் 32 இன்ட்டு 19 டூ ஸோ 38 57 ஸோ நம்பர் இதோட கம்மியானது கிடைக்குது சரியா அதனால் என்ன பண்ணுறேன் நான் 19 டைம்ஸ் எடுத்துக்கிறேன் 19 ப்ளஸ் என்ன வேல்யூ இங்கே 16 இருக்கு இங்கே 18 ஸோ எனக்கு என்ன வேணும் இன்னும் 8 வேணும் சரியா முடிஞ்சு இப்போ என்ன பண்ணலாம் திரும்ப இந்த நம்பர் இங்கே எடுத்துகிட்டு வரலாமா 32 இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் இங்கே வந்துடுமா 8 32 ஆல்ரெடி 8 டேபிள் தான் வரும் 8 4 32 ப்ளஸ் இங்கே ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு இங்கே வேல்யூ வந்துருச்சு அதனால 0 போட்டாச்சு ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு இங்கே வேல்யூ 4 ஸோ என்ன ஆன்சர் 8 காலம்ஸ் எப்படி நிற்க வைப்பாங்க 8 காலம்ஸில் நிற்க வைப்பாங்க இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்